வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வெங்காய போண்டா. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை அழுத்தி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நான் ஒரு பவுல் வச்சுருக்கிறேன். அதில் ஒரு கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இதோட அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நாம் இதில் அரை கப் அளவு தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நல்லா மாவை கெட்டியாக கலந்துக்கலாம். தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த அளவு கெட்டியாக இருக்கணும். இப்போ நாம் இதை கலந்துட்டோம். இப்போ அஞ்சு பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை நாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கலாம். வெங்காயத்தில் மாவு நல்லா கலக்கிறது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் எல்லா வெங்காயத்தையும் சேர்த்துக்கிட்டோம். மாவை நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ எடுத்து பார்த்தா கையில் உருட்டுற மாதிரி, உருண்டை பிடிக்கிற மாதிரி வந்திருக்கு. இப்போ நாம் இதை மூடி வச்சிடலாம். இப்போ நாம் ஒரு பேனை வச்சு அதில் எண்ணெயை விட்டு காய விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நாம் சின்ன சின்ன உருண்டையாக போண்டா போட்டு எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்றது வரைக்கும் வேக விடுங்க. இப்போ இது ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு, நல்லா கோல்டன் கலர் வந்திருக்கு. இப்போ இதை எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இது மேலே மொறுமொறுன்னு இருக்கும், உள்ள சாஃப்டாக இருக்கும். ஈவினிங் டீ கூட சிறந்த காம்பினேஷன். ஐந்தே நிமிடத்தில் தயாராகிடுச்சு. பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த ஃபுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.